குழந்தை ஓடி வந்து
கீதையில போய் பார்த்தோம்னா சாட்சாதே கலவரமான் தான் உலகத்தை படைக்கின்றான். கிழக்கின்ற ஆடவர் தேவை என்று உலகத்தை படைத்தான். அம்மா என்று ஓடி வந்தது, தங்கா என்று ஓடி வந்தது. என்ன மந்திரத்தை வாதிலே பெண்ணே கண்ணியா என்று ஓடி வந்த உடனே நாராயணா என்ன விந்தை எனக்கு கணவன் ஒரு சிறு குழந்தையானது பெண்ணே கண்ணியா அப்படி என்று ஓடி வருகிறது. குழந்தை ஓடி வருகிறது அப்படி என்று கேட்டோடு. ஆமா மகேஸ்வரே, மகேஸ்வரி என்னோட நெற்றிலே இருக்க முடியாத மூன்றாவது நெத்திரம் இங்க நெற்றிக்கண்ணை எடுத்து சிவபெருமான் நெத்தில வைத்தார். அட்லீஸ்ட் சோள தாங்க முடியாமல் என்ன செய்வது அப்படி என்று பார்த்தார் நாராயணன். ஜலம் கங்கை எடுத்து சிரசின் மீது வைத்தார். அக்னி சோலை அடங்கியது. இந்த நெற்றி கண்ணை சக்தி எடுத்து வாங்கிய காரணத்தினால் இந்த நெற்றிலே குருதி என்று சொல்லிவிட ரத்தமானது ஆறாக சாய்ந்தது. இளைவுகளை கீழே கவனித்து நெற்றி மண்ணை எடுத்து ஆடவரை விட பெண்களுக்கு 3 வயது 2 வயது கம்மியா இருக்கிறேன். திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படி என்று பார்த்தார் நாராயணன். அம்மா இந்த நெற்றிக்கல்லால் உன்னை எரிப்பார். பார்த்தார் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து அம்மா எரித்து 3 பாகமாக பிரித்து அலைவர்கள் கலைமகள் மலைவர்கள் வேதத்திற்கு தகுந்த பொருள் சொல்ல தெரியாத சாபத்தை கொடுப்பார். நூறாண்டு சாபம் நீங்கவில்லை அப்படி நான் செய்யக்கூடிய பூஜைக்கு மீண்டும் செல்வது வழக்கம். வழக்கம் ஆனால் இன்றைய தினத்தில் இந்த உருவத்தோடு ஒரே ஒரு போதும் தான் என் பக்கத்தில் அப்படி காத்திருந்தார். உள்ள நிற்பரு
மக்களை காக்க வேண்டும்.